வணக்கம் மாணவர்களே, முந்தைய வகுப்பில் ஆறு வகை பெயர்ச்சொற்கள் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் நான்மணி கடிகை. நான்மணி கடிகை எழுதியவர் விளம்பி நாகனார். விளம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது இயற்பெயர். நான்மணி கடிகை எழுதியவர் விளம்பி நாகனார். நான்மணி கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது ஒரு நீதி நூல் ஆகும். ஒவ்வொரு பாடலும் நான்கு அடிகளால் ஆனது. நான்கு மணியான கருத்துக்கள் இதில் சொல்லப்படுகின்றன. இதில் 104 பாடல்கள் உள்ளன. நான்கு ரத்தினங்களை குறிக்கிறது. நான்மணி கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நமக்கு மனப்பாட செய்யுள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் மாணவர்களே. இன்னாமை வேண்டின் இரவெழுக, இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக, தன்னொடு செல்வது வேண்டின் அறஞ்செய்க, வெல்வது வேண்டின் வெகுளி விடல். செய்யுள் எழுதியவர் விளம்பி நாகனார். இன்னாமை வேண்டின் இரவெழுக, இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக, தன்னொடு செல்வது வேண்டின் அறஞ்செய்க, வெல்வது வேண்டின் வெகுளி விடல். செய்யுளுக்கான பொருள் பார்க்கலாம் மாணவர்களே. இன்னாமை வேண்டின் இரவெழுக. இரவெழுக என்பது பிச்சை எடுத்தல். இன்னாமை வேண்டின் என்பது இழிவை விரும்பினால், அதாவது ஒருவன் தனக்கு இழிவு வர வேண்டுமானால் பிறரிடம் கையேந்த வேண்டும். இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக. இசை நடுக என்பது புகழை சம்பாதிக்க. இந்த உலகத்தில் நிலைத்து நிற்க வேண்டுமானால் புகழ் உண்டாகும்படியான செயலை செய்ய வேண்டும். தன்னோடு செல்வது வேண்டின் அறஞ்செய்க. தான் இறந்த பிறகும் தன்னுடன் துணையாக வருவது தர்மம் ஒன்றே ஆகும். வெல்வது வேண்டின் வெகுளி விடல். பிறரை வெற்றி கொள்ள வேண்டுமானால் கோபத்தை விடுவிக்க வேண்டும். அடுத்து பொருளறிதல். இன்னாமை வேண்டின் என்பது இழிவை விரும்பினால். இன்னாமை வேண்டின் இழிவை விரும்பினால். இரவெழுக என்பது பிச்சை எடுத்தலை ஏற்றுக்கொள்க. மண்ணுதல் வேண்டின் நிலை பெறுதலை விரும்பினால். இசை நடுக என்பது புகழை நிறுத்துக. இசை நடுக புகழை நிறுத்துக. தன்னோடு செல்வது வேண்டின் துணையாக எடுத்து செல்ல விரும்பினால். அறம் என்பதன் பொருள் தர்மம். அறம் தர்மம். வெல்வது வேண்டின் பிறரை வெற்றி கொள்ள விரும்பினால். வெகுளிவிடல் என்பது சினத்தை விடுக. வெகுளிவிடல் சினத்தை விடுக. செய்யுள் இன்னொரு முறை படிக்கிற மாணவர்களே. இன்னாமை வேண்டின் இரவெழுக, இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக, தன்னொடு செல்வது வேண்டின் அறஞ்செய்க, வெல்வது வேண்டின் வெகுளிவிடல். செய்யுள் எழுதியவர் விளம்பி நாகனார். இந்த பாடத்திற்கான பணித்தாள் இது. இதில் சில கேள்விகள் கேட்டிருக்கேன், அதற்கான பதிலை எழுதி 5ஆம் வகுப்பு தமிழ் நாப்ஸ் குழுவிற்கு தினமும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள் அனுப்பி வைக்கவும். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.